வீடியோவில் பார்க்க போகிற பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல டெய்லி டெய்லி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். ஸோ இந்த விஷயத்த மாற்றுறதுக்கு நாம் ஒரு முன் உதாரணமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி மாற்றங்கள் தான் வளரக்கூடிய சமுதாயத்துக்கு, நம்மளுடைய சமுதாயத்துக்கு தேவையான மாற்றம். அப்படி என்ன நடந்துட்டுருக்கு டெய்லி டெய்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அதே இன்சிடெண்ட் நம்மளோட வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், நம்மளே இது விஷயத்த இதே விஷயத்த நம்ம செய்து கூட இருக்கலாம், இனிமேல் அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு இந்த பதிவுக்கு அப்புறமா நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ஒரு முடிவெடுப்போம். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இன்சிடெண்ட் நடக்காத தான் இப்போ நம்ம வந்து வீடியோ பதிவாக பார்க்க போகிறோம். வாழைப்பூ விலை எவ்வளவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க. உடனே அந்த பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பூ 5 ரூபாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, 6 வாழைப்பூக்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க, சரிம்மா 30 ரூபாங்க, 6 வாங்குறல்ல அப்படின்னா 25 ரூபாய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, நீ கேட்ட விலைக்கே வாங்கிக்கோ, முதல் வியாபாரம் உனக்கு தாம்மா, சரி தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு, கடவுள் உன்னை நல்லா வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த ரூபாயை வாங்கிட்டு அந்த வாழைப்பூவையும் கொடுத்துட்றாங்க. தான் கேட்ட விலைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கர சந்தோஷமாக அந்த வாழைப்பூவெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா, அவங்களோட காரில் ஏறிட்டு அவங்களோட ஃப்ரெண்டை வந்து இது ஃபோன் போட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் சரி போகலாண்டி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த வாழைப்பூவெல்லாம் காரில் வச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஹோட்டலில் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்றதுக்காக நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணி எல்லாமே வந்துடுது. பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. உன் வீட்டில் என்ன நடந்தது, என் வீட்டில் என்ன நடந்தது, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி எந்திக்கும் போது தான் அவங்களோட டேபிளில் அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதை விட மிச்சம் விட்டது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. பில் தொகை எவ்வளோன்னு கேட்கும்போது 1200 ரூபாய். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, 1300 ரூபாய் எடுத்து அங்கே ஹோட்டல்காரங்கக்கிட்ட கொடுத்துட்டு மீதி சில்லறையை வந்து டிப்ஸாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக கொடுத்துட்டு போகிறாங்க. ஹோட்டல் உரிமையாளருக்கு இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம், அந்த 100 ரூபாய் அப்படிங்கிறது. ஆனால் அந்த வாழைப்பூ வித்த அந்த பாட்டிக்கு அது ரொம்பவே வலி மிகுந்த விஷயம். 100 ரூபாங்கிறது தான் அந்த பாட்டியோட லாபமாகவே இருக்கும். இதில் உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடத்தில் ஏதேனும் வாங்கும்போது நம்மளுடைய பலத்தை காட்டுகிறோம். அதே இது பணக்காரர்களிடமோ தேவைகளே இல்லாதவர்களிடமும் நாம் நம் தாராள குணத்தை காட்டுகிறோம். தயவு செய்து ஏழைகளிடம் பேரம் பேசாதீர்கள், படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு ஒன்று பகிர்ந்துருக்குறாங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணு மட்டும் செய்யலை, நம்மளே கூட செய்வோம். ஆனால் இதே விஷயத்த வந்துட்டு அந்த இது வியாபாரிகள் அட்வான்டேஜாகவும் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா, வியாபாரிகள் உங்களோட தராசை நியாயமாக கரெக்டாக பிடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய சம்பளமும் கூலியும் வந்து சேரும். அதே மாதிரி மக்களும் வந்துட்டு ஏழைகள் இடத்துல கொஞ்சம் தாராள குணம் காட்டினா தப்பு இல்லைங்க. அவங்க ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்து அதை நின்று வெயிலில் வேர்வை சிந்தி தான் நம்மக்கிட்ட விற்கிறாங்க. அதுக்காக கூட 10 ரூபா போனால் தப்பு இல்லை. அவங்க தப்பு செஞ்சோ யாரையோ ஏமாத்தியோ பிழைக்கல, அவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தான் கேட்காங்க. அதுவே நம்ம 10 ரூபா கூட நீங்கள் கொடுத்து பாருங்களேன் வேண்டான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்லாம் வந்துட்டு தாங்கன்னு உடனே வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. தன்மான உழைத்து சாப்பிட்றவங்க தன்மானத்தோடு தான் இருப்பாங்க. கூட 5 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்கன்னா அவங்க கூடையிலேருந்து ஒரு பழத்தை எடுத்து நம்மளோட கூடைக்குள்ளே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உழைத்து சாப்பிடக்கூடிய ஏழைகள் தன்மானத்தோடு இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட பேரம் பேசி குறைச்சி விற்கிற கொடுத்து நம்மளுக்கு எந்த லாபமும் ஆக போகிறது கிடையாது. அதே மாதிரி தாராளமாக இருக்கக்கூடிய 5-ஸ்டார் ஹோட்டல்லையோ மற்ற இடத்துலையோ போயிட்டு நம்மளோட தாராள குலத்தை வந்து நம்ம காட்டுவோம். அந்த மாதிரி விஷயங்களையும் செய்யாதீங்க. ஸோ இது ஒரு நல்ல கருத்து தான். இந்த விஷயத்தை எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. இதே மாதிரியான அனுபவங்கள் நமக்கும் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய அட்வைஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடியவர்கள் நம்மளோட கமெண்ட்ஸை தான் நிறையா பேர் வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கிறவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம். ஸோ உங்கள் மூலமாக ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை போகுதுன்னா அது நமக்கும் வந்துட்டு சந்தோஷம்தான். மேலும் இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.